ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம ஸ்நாக்ஸாவோ அல்லது டின்னருக்கு கூட செஞ்சு தரலாம். ரொம்பவே சுலபம், ரொம்ப கம்மியா எல்லா வீடுகளையும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இதை ரெடி பண்ண போறோம். இப்பதான் இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை பத்தி நான் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்க இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிளேவர் ஸ்டுடியோ, நான் ஜாரா. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு ஒரு கப் அளவு சாதம் தேவைப்படும். நீங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, புதுசா வடிச்ச சாதம் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு கப் ரைஸ்ல முக்கால் கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ்லதான் இந்த ரெசிபியை பண்ணீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களா சொல்லாத வரைக்கும் நீங்க இது வந்து சாதத்துலதான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ சாதத்தை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறமா இதுல நான் அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்திருக்கேன், அரை கப் அளவு நல்ல திக்கான அதிகம் புளிக்காத தயிர் சேர்த்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்த மாவை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு முக்கால் கப் அளவுல ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். கட்டிகள் எதுவும் வந்துடாம நல்லா நம்ம அரைச்சு எடுத்து வந்த மாவோட ரவைய கலந்து எடுத்துக்கணும். கட்டி தட்டுற மாதிரி இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கரண்டி அலையை நல்லா உடைச்சி விட்டுட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு கால் தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நான் கரைச்சிக்க போறேன். எக்ஸ்ட்ராவா சேர்க்கிற தண்ணியோட அளவு வந்து நம்ம மாவோட பதம் பார்த்துக்கிட்டு தான் சேர்க்கணும். நீங்க வந்து நான் கால் கப்னு சொல்றேனே அப்படிங்கிறதுக்காக மொத்தமா கால் கப்பை ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து நம்ம நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அள்ளி ஊத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுல ஒரு கால் தேக்கரண்டி அளவு சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இதை ஊற விட்டுறலாம். இப்போ மாவு ஊறிக்கிட்டு இருக்க கேப்ல நம்ம சூப்பரான ஒரு சட்னி இந்த பிரேக்ஃபாஸ்டுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அரை கப் அளவு மல்லித்தலை எடுத்திருக்கேன், கால் கப் அளவு புதினா எடுத்திருக்கேன், கூடவே 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சில்லி வேணும்னா எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன், ஒரு மேஜைக்கரண்டி அளவு பொட்டுக்கடலை, அப்புறமா ஒரு ஃபியூ டிராப்ஸ் வந்து லெமன் நான் சேர்த்திருக்கேன். புளிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த சட்னியை நீங்க தாளிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டா போதும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா நீங்க லெமனுக்கு பதிலா கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா கெட்டி தயிர் கூட சேர்த்துக்கலாம். அந்த லைட்டா ஒரு புளிப்பு சுவை வர்றதுக்காகத்தான். இப்ப பாருங்க, நல்லா நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சிடறேன். அந்த மிக்சி ஜார தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்ல தண்ணியா வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 15 நிமிஷம் போல ஊறிடுச்சு. இப்ப வந்து மாவை ஓபன் பண்ணிட்டு நல்லா இன்னொரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கணும். சம்டைம்ஸ் வந்து ரவை வந்து அடியில போய் தங்கிரும். சோ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப திக்கா ஆயிடுச்சு, இப்ப நான் வந்து வீடியோல காட்டுற மாதிரி இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு அதுல நான் ஃபுல்லா கீ அப்ளை பண்ணிக்க போறேன். நீங்க வந்து பேக்கிங் ட்ரே இல்ல அப்படின்னா நார்மலா வீட்டுல ஏதாவது பவுல் இருக்கு இல்லையா, பவுலோ அல்லது டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த மாவை நம்ம ஊத்தி ஆவியில வேக வைக்கணும். அதுக்கு தோதா என்ன பாத்திரம் இருக்கோ அதை வந்து நீங்க நல்ல ஒரு கீ அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கீ இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெயோ இல்லது சமையலுக்கு நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்து இப்ப அதுல ஊத்திக்கணும். இப்போ ஆல்ரெடி அந்த பாத்திரத்துல தண்ணி சேர்த்து நான் நல்லா சூடு பண்ணிட்டேன். அது மேல ஒரு சின்ன பவுல் வச்சிருக்கேன் ஆடாம இருக்கிறதுக்காக. இப்ப வந்து நம்ம மாவு சேர்த்த டின்னை அது மேல வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மீடியம் லோ ஹீட்ல வச்சு ஒரு 25-30 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் அது வேகல அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா ஒட்டிக்கிட்டு வரும்.
எக்ஸ்ட்ராவா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அந்த பாத்திரத்துல இருந்து கவுத்தினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எதுவுமே ஒட்டிக்காம இந்த மாதிரி கிளீனா வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சூடா இருக்கும் போதே வெட்டினீங்க அப்படின்னா கத்தியில வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பா ஒட்டும். சோ கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு வெட்டிக்கோங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு ஒரு 1.5 மேஜை கரண்டி அளவு நெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ இல்ல ஏதாவது குக்கிங் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நெய்ல செய்யும் போது இன்னும் அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். நெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ இதுல காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 தேக்கரண்டி சேர்த்திருக்கேன். அப்புறமா 1 தேக்கரண்டி அளவு கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவுல உப்பு சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து உப்பு வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நம்ம எண்ணெயில வதக்கிக்கலாம். லைக் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நல்லா லோ ஃபிளேம்ல சிம்ல கூட வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க பீசஸ சேர்த்து எல்லா சைடும் நல்லா ஒரு நம்ம மசாலா வந்து கோட்டிங் ஆகி வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா நல்லா லோ மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பா ஆகிற வரைக்கும் நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியா செய்யல, பட் நீங்க நல்லா கிறிஸ்பியா செஞ்சீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். அவங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து அந்த மசாலா கோட் பண்ற வரைக்கும் மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு நான் எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டியான ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், சூப்பரான ஒரு சட்னி கூட எப்படி செய்யறது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புற. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவை ஃபேஸ்புக்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.